காவேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நலமாடி என்கின்ற இந்த பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஆசனவாய் வெடிப்பு, ஆசனவாய் அரிப்பு மற்றும் அதிக உடல் எடை மற்றும் தொப்பை, இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தை இப்போது நாம் காணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் துத்தி கீரை. துத்தி கீரை ஒரு 100 அல்லது 200 கிராம் அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு துணையாக சிறு பருப்பு 100 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் தேவைக்கேற்ப சிறிது பூண்டு, மிளகு மற்றும் ஜீரகம் மற்றும் மஞ்சள், உப்பு இவைகளை தேவைக்கேற்ப சிறிது சிறிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் பருப்பை நன்கு சிறு பருப்பை வேகவிட்டு பிறகு அதனுடன் மேற்சொன்ன பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து கொதிக்கவிட வேண்டும். சற்று கொதி வந்த நிலையில் துத்தி இலையின் கீரையையும் அதனுடன் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து பின்பு இறக்கி குழம்பு செய்வது போன்று தாளிக்க வேண்டும். தாளிப்பதற்கு சிறிது ஒரு பாத்திரத்திலே எண்ணெய் விட்டு கடுகு, கறிவேப்பிலை போன்றவற்றை சேர்த்து தாளித்து மேற்படி நாம் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த மருந்தை அதனுடன் சேர்ந்து கலக்கி குழம்பு போல் அல்லது சாம்பார் போல் செய்து இவற்றை நாம் காலை இரவு என நம் வாரத்திற்கு 1 அல்லது 2 நாட்கள் பயன்படுத்தினாலே போதுமானதாகும். அதாவது நோயின் தன்மைக்கு ஏற்ப அல்லது நோயின் தீவிரத்திற்கு தகுந்தாற்போல் இவற்றை 2 நாட்கள் அல்லது 1 விட்டு 1 நாள் என தேவைக்கேற்ப பயன்படுத்தினால் ஆசனவாய் அரிப்பு, ஆசனவாய் வெடிப்பு மற்றும் அதிகப்படியான உடல் எடை மற்றும் தொப்பை போன்ற பிரச்சனைகளுக்கு இது நல்லதொரு தீர்வாக இந்த மருந்து அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மேலும் உடல் எடை மற்றும் தொப்பை பிரச்சனை உள்ளவர்கள் சற்று உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம். உடற்பயிற்சி என்றவுடன் நடைப்பயிற்சியை மேற்கொண்டால் ஒரு நாளைக்கு தேவையான அளவு காலை மாலை என உடற்பயிற்சி செய்து வந்தால் அவர்களுக்கு இந்த உடல் எடை மற்றும் தொப்பை சார்ந்த பிரச்சனைகள் நாளடைவில் படிப்படியாக குறைந்து நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக காணலாம். அதேபோல் இந்த மலச்சிக்கலை தீர்க்கவும் இந்த மருந்து நல்ல ஒரு அருமருந்தாக வேலை செய்யும். இந்த மலச்சிக்கல், ஆசனவாய் வெடிப்பு பிரச்சனை உள்ளவர்கள் அவர்கள் உடல் உஷ்ணமாவதை குறைத்து கொள்ள வேண்டும். வாரம் 1 முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது மற்றும் இரவில் அதிக கண் விழிக்காமல் பார்த்து கொண்டால் நல்லதொரு முன்னேற்றத்தை அவர்கள் உணரலாம்.